இந்த வீடியோவில் நார்த்தலை பொடி, நம்ம நார்த்தலை இப்போல்லாம் சிட்டியில் நார்த்தலைங்காக வந்து பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. நார்த்த மரம்லாம் நிறையா பேர் கிட்டேயே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் வந்து நல்ல பெரிய நார்த்த மரம் இருக்கும், பெரிய எலுமிச்சை மரம் இருக்கும், எக்கச்சக்கமாக காய்க்கும். இப்போ அது வந்து மிஸ் ஆகுது சிட்டியில். அப்படிப்பட்ட ஒரு நார்த்த இலையை வச்சு ஒரு பொடி ரெடி பண்ணுவோம், அருமையாக இருக்கும். அது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அந்த இலை வந்து எலுமிச்சை இலை மாதிரி ஒரு லைட்டான புளிப்பு இருக்கும். அந்த ஒரு இலையை எடுத்து எப்படி அதை வந்து பதப்படுத்தி வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக எப்படி ஒரு பொடி பண்ணி அதை ஒரு பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அது வீணாக போகாது. அதை லைட்டாக தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அப்படி சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கே. அது எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டியது. இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு வீட்டிலேருந்தே, ஹோம்மேடில் பண்ணுறாரு. இது வேணுங்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம், வந்து அமுச்சு வைப்பாங்க. இப்போது அவரே வந்து எப்படி இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். எல்லா துணியில் இப்படி துடைச்சி விட்டு இதே மாதிரி கிள்ளணும். இந்த நரம்பு வந்துடணும், ரெண்டு இலை ரெண்டாக போடணும். ரெண்டாக போனது அப்புறம் ஒரு இலையை பத்து பதினஞ்சாக பிச்சு இப்படி பொடி பிடிக்கணும். இதோட இன்னும் பொடி பண்ணலாம் உங்கள் சௌகரியம். பொடி பண்ணிட்டு இது அப்படியே சுத்தமாக துடைச்சிடணும். பூச்சிக்கிச்சிருந்து அதை தூக்கி வச்சிடணும். பொடி பண்ணிட்டு ஒரு இவ்வளோ தழர் இருக்குன்னா அதுக்கு ஒரு நாலு மிளகாயோ ஆறு மிளகாயோ பட்டை மிளகா, பட்டை மிளகாய் இதெல்லாம் பச்சை தான். அப்புறம் அவ்வளோ உப்பு தேவையான உப்பு, உப்பு வர மிளகா, அப்புறம் வந்து புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஆட்டுகள் இருக்குல்ல மாவாட்டுறது அதில் போட்டு உலக்கையை போட்டு கையால் அடித்தா பிரமாதமாக இருக்கும். மிக்சியில் போட்டால் தாடையும் மீசியமாக வரும். ஆட்டுகளில் போட்டு நல்லா இந்த இலை மிளகா பெருங்காயம் கொஞ்சம் பச்சை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நல்லா உடைச்சி போட்டு கிடிக்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரமாக நம்ம அடித்து அப்படியே தூள் தூளாக வந்துடும். புகையில் அந்த தூள் இருக்குல்ல அந்த லெவலுக்கு வந்துடும். இடிக்கணும் இந்த இலோட பக்குவம். அது மிக்சியில் போட்டு தான் அப்படி தான் வரும். இப்போ நீங்கள் மிக்சியில் சட்னி பண்ணால் அப்படி இருக்கு, அதுமாதிரி தான் அவ்வளோதான். அதை அடிச்சு விட்டு கடைசியில் அள்ளும் போது, இது ஒரு அம்மா சொல்லி கொடுத்தாங்க குண்ணத்தில் செய்வாய் பக்கத்தில், அள்ளும் போது இவ்வளோ தலை இருந்துன்னு வச்சுங்க பொடி, அதுக்கு ஒரு மூடி எலுமிச்சை பழம் நல்லா இவ்வளோ சாறு இருக்கணும். புழிஞ்சிட்டு அப்படி குழக்கட்டை பண்ணுறோம்னா உப்பு குழக்கட்டை, குழக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகுது. எது லாஸ்ட் பாட்டில் வைக்கணும், லெமன் புழிஞ்சிட்டு இப்படி பிடிக்கணுமா? ஆமாம், குழக்கடை பிடிக்கிற மாதிரி வெள்ளை கோட்டை, வெள்ளை கோட்டை ரவுண்டாக கூட உப்பு கோட்டை பிடிக்கணும். அப்படி பிடிச்சி கிராஸ் பாட்டில் போட்டோம்னா எலுமிச்சை பழம் சாறு இந்த சம்பளமாக எல்லாம் ஒத்துக்கிட்டு எலுமிச்சை பழத்தை பிடிச்சி நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு அப்படியே பிடிச்சி வச்சிடணும். நார்லாம் இருக்காது, நார்லாம் தான் மதிச்சு போடுது. நார்லாம் இப்போ நார் எங்கே இருக்குதுல்ல? அது நார் சத்து தான், நார் தான் அது. டைஜஷனுக்கு சிறப்பான மருந்து. புளிப்பு வரும் லைட்டானது பிரமாதமா இருக்கும்.